வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு காவல்துறையில் காலியாக உள்ள தாலுக் எஸ்ஐ பணியிடங்களை நிரப்புவதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. நரிக்குறவர்கள், இருளர்கள் உள்பட விளிம்பு நிலை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கிரிப்டோ மற்றும் NFT போன்ற டிஜிட்டல் சொத்துக்களுக்கு 30% வரி உண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் PF கணக்குதாரர்களின் கணக்கில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பங்களிப்பு இருந்தால் வட்டி தொகைக்கு வரி விதிக்கப்படும் என்றும், மேலும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பங்களிப்பு இருந்தால் வட்டி தொகைக்கு வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சொத்து வரி உயர்வை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக அறிவித்துள்ளது. JEE நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4,805 கோடி ரூபாய் அளவில் 97.5% நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் TG யாத்ரா முயற்சியின் ஒரு பகுதியாக விமான நிலையங்களில் போர்டிங் பாஸுக்கு பதிலாக இனி முக அடையாளத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் பராமரிப்பு பணி காரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் தொடர்ந்து 4வது நாளாக கடல் உள்வாங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அதிகபட்ச சொத்து வரி உயர்வை கண்டித்து ஏப்ரல் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேபோன்று வருகின்ற 10ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு கண்டன கூட்டங்கள் நடைபெறும் என்று அமமுக அறிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் இத்திருக்கல்யாணத்தை காண்பதற்கு இன்று முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை உயர் அலுவலர்களுக்கு 5.8 கோடி ரூபாய் செலவிலான 69 புதிய வாகனங்களை வழங்கிடும் அடையாளமாக 2 அலுவலர்களுக்கு வாகனங்களை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். கொரோனா காலத்தில் பணிபுரிந்த 800 செவிலியர்களுக்கு விரைவில் அரசு பணி வழங்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் உறுதியளித்துள்ளார். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்திற்காக ஏப்ரல் 12ஆம் தேதி பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் உதவி செயலியை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாரி அருகே வருகின்ற 6ஆம் தேதி காலை 10 மணி அளவில் உலகிலேயே மிக உயரமான ஸ்ரீ முத்து மலைமுருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏப்ரல் 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் சொத்து வரி விகிதங்களை 25% முதல் 150% வரை உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 176 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 38,424 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.40 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.